டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் கொடுக்கக்கூடிய முக்கிய வினாக்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனல் மூலமாக காவலர் தேர்வுக்கு 100 நாள் பயிற்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் நோக்கம் 100 நாட்கள், 100 தேர்வு, 100% வெற்றி. நம்மளுடைய சேனல் மூலமாக கொடுக்கக்கூடிய வினாக்களை நோட் போட்டு டெய்லி எழுதிட்டு வாங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் 100% தேர்ச்சி, அதாவது 70 out of 70, அதுதான் உங்களோட டார்கெட்டு. அதுக்கு இந்த 100 நாள் பயிற்சி திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய இன்ஸ்டியூட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேதங்களுக்கு திரும்பி செல் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ சுவாமி தயானந்த சரஸ்வதி. நரேந்திரநாத் தத் என்பது யாருடைய இயற்பெயர் ஆகும்? ஆப்ஷன் டி சுவாமி விவேகானந்தர். அன்னிபெசன்ட் பிரம்மஞான சபையின் கருத்துக்களை டேஷ் மற்றும் டேஷ் செய்தித்தாள்கள் மூலம் பரப்பினார்? ஆப்ஷன் ஏ நியூ இந்தியா காமன்வெல்த். அன்னிபெசன்ட் பிரம்மஞான சபையின் கருத்துக்களை நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்கள் மூலம் பரப்பினார். 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட இடம்? ஆப்ஷன் சி பூனே. சத்யசோதக் சமாஜ், அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர்? ஆப்ஷன் டி ஜோதிபா பூலே. நாராயணகுரு எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஆப்ஷன் டி கேரளா. சீக்கிய சீர்திருத்த இயக்கத்தில் சரியானது? ஆப்ஷன் டி நிரங்கரி இயக்கம். சிங் சபா எனும் அமைப்பு எங்கு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ அமிர்தசரஸ். சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர்? ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகள். திராவிட மகாஜன சபையை நிறுவியவர்? ஆப்ஷன் சி அயோத்திதாசர். ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கியவர்? ஆப்ஷன் சி அயோத்திதாசர். சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? ஆப்ஷன் பி நாகலாபுரம். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ மருது சகோதரர்கள். வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யார்? ஆப்ஷன் சி சர் ஜான் கிரடாக். இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி? ஆப்ஷன் டி வேலுநாச்சியார். ராமநாத சிற்றரசை தொடங்க வைத்த நாயக்கர்? ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ முத்துகிருஷ்ணப்பர். தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை தோற்றுவித்தவர்? ஆப்ஷன் டி விஸ்வநாத நாயக்கர். மாபுஸ்கானின் படைகளை பூலித்தேவர் தோற்கடித்த இடம்? ஆப்ஷன் ஏ களக்காடு. பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1764. 1798 படி கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவை? ஆப்ஷன் பி 3310 பகோடா. மருது பாண்டிய தென்னிந்திய கூட்டமைப்பை எங்கு ஏற்படுத்தினார்? ஆப்ஷன் ஏ சிவகங்கை. தீரன் சின்னமலை பிறந்த ஊர்? ஆப்ஷன் ஏ காங்கேயம். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம்? கயத்தாறு. கட்டபொம்மனின் கழகம் ஒடுக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் பி 1799. ஊமைத்துறை மற்றும் செவத்தையாவை சின்னமருது தமது தலைமையிடமான டேஸுக்கு அழைத்துச் சென்றார்? ஆப்ஷன் ஏ சிறுவயல். மருது சகோதரர்கள் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்ட ஆண்டு? ஆப்ஷன் பி ஜூன் 12, 1801. ஊமைத்துறையும் செவத்தையாவும் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்ட இடம்? ஆப்ஷன் டி பாஞ்சாலங்குறிச்சி. மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
ஆப்ஷன் டி தென்னிந்திய புரட்சி. பாளையக்காரர் முறையை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை ஆப்ஷன் பி கர்நாடக உடன்படிக்கை. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ 1806. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிறிசாயிரம் பயிற்சி மையத்தில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான நேரடி பயிற்சி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் சேர விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பயிற்சியில் சேர்ந்து படிக்க முடியாத மாணவர்கள் நம்மளுடைய சிறிசாயிரம் பயிற்சி மையம் வழங்கக்கூடிய புத்தகத்தை பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் 100% தேர்ச்சி பெறலாம். புத்தகம் தேவைப்படும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு புத்தகம் பெற்றுக்கொள்ளலாம். ஆல் தி பெஸ்ட். நன்றி.